பிரியமானவர்களே, வாட் இஸ் இஸ் நேம்? யாக்கோபுக்கு அவருடைய பேர் என்ன? ஹூ இஸ் ஹி? யார் இவ? யார் இவ? இந்த கேள்விக்கு பதிலாக யாக்கோபுக்கு அவர் யார்? அன்றைக்கு யாக்கோபோடு கூட போராடினவர், அன்றைக்கு யாக்கோபின் பெயரை மாற்றினவர், அன்றைக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தவர், அவர் யாக்கோபுக்கு யார்? அவர் யாக்கோபுக்கு யார்? இந்த தியானம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவர் யார் தெரியுமா? யாக்கோபுக்கு வனாந்தரத்திலே தன்னை வெளிப்படுத்தினவர். நம்பர் டூ, ஹீ இஸ் ஹூ இஸ் ப்ளீஸ் டு பிளஸ் ஜேக்கப். யாக்கோபை ஆசீர்வதிப்பதில் என்ன ரீசன் தெரிலங்க, யாக்கோபை ஆசீர்வதிப்பதில் பிரியமுள்ளவர். மூன்றாவது, ஹூ இஸ் ஹீ? யாக்கோபுடைய எல்லா வாழ்க்கை பயணத்திலேயும் யாக்கோபோடு கூட இருந்தவர். நான்காவது, ஹீ இஸ் ஒன் ஹூ ப்ரொடெக்ட்ஸ் ஜேக்கப் அகேன்ஸ்ட் ஆல் டேஞ்சர்ஸ். எல்லா விதமான ஆபத்திலேயும் யாக்கோபை காத்தவர் தாங்க இவர். ஐந்தாவது, ஹூ இஸ் ஹீ? நீ உன் பேர் என்னன்னு கேட்குறானே, ஹீ இஸ் ஒன் ஹூ வில் நெவர் ஃபர்ஸ்ட் ஜேக்கப். ஒருபோதும் யாக்கோபை கைவிடாதவர் இவர். யாருங்க இவர்? யார் இவர் யாக்கோபுக்கு? அந்த பகுதியில் பார்க்குறோம், ஹீ இஸ் ஒன் ஹூ ரிமெம்பர்ஸ் ஹிஸ் கவனன்ட் வித் ஜேக்கப் ஆல்வேஸ். ஹூ ரிமெம்பர்ஸ் ஹிஸ் கவனன்ட் வித் ஜேக்கப் ஆல்வேஸ். யாக்கோபோடு அவர் பண்ணின உடன்படிக்கை எப்போதும் நினைவு கூறுகிறவர் அவர். ஏழாவது, இவர் யாக்கோபுக்கு யார் தெரியுமா? ஹீ இஸ் ஃபேத்ஃபுல் டு ஹிஸ் ப்ராமிஸ். ஹீ இஸ் ஒன் ஹூ இஸ் ஃபேத்ஃபுல் டு ஹிஸ் ப்ராமிஸ். தான் கொடுத்த வாக்கு தத்துவத்தில் கடைசி மட்டும் உண்மையாக இருக்கிறவர். பிரியமானவர்களே, யாக்கோபுக்கு இவர் யார்? அவன் கேட்குறான், உம்முடைய நாமத்தை நீர் எனக்கு அறிவிக்கணும்னு. அவர் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போகிறார், என் நாமம் எனக்கு தெரியும். யாரும் தெரியாதாப்பா, நான் யாரும் தெரியாதா? இத்தனை ஆண்டுகளாக, இந்த 20-22 ஆண்டுகளுக்கு மேலாக நான் கூட இருந்திருக்கிறேன், நான் யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை ஆசீர்வச்சிட்டு அவர் கடந்து போகிறாரு.